இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஜீப்ரா கேக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் தயிர், 1.5 கப் மைதா, 1 கப் சீனி, 1/2 கப் எண்ணெய், ஃப்ளேவர்லெஸ் ஆயில், 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா கொஞ்சமா பால், வெனிலா எசன்ஸ். சரி, இப்போ ஜீப்ரா கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம அவன்ல பண்ண போறதுல குக்கர்ல தான் பண்ண போறோம். பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க. இதில் இந்த தயிரை போட்டுடலாம். தயிரை போட்டு இதை நல்லா அடிச்சிடலாம். ஒயர் விஸ்க் எடுத்துக்கோங்க. இதை நல்லா அடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த தயிரை நல்லா அடிச்சாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதையும் போட்டு சேர்த்து அடிச்சிடலாம். பாருங்க, பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் போட்டதும் எப்படி நுரைச்சிட்டு வருதுன்னு. சரி, இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இந்த கேப்ல நம்ம குக்கரை சூடு பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குக்கர்ல மட்டும்தான், அவன்ல இல்ல, குக்கரை சூடு பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு. இது கூட இப்போ நம்ம சுகரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அதை அடிக்கலாம். சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதும் அந்த 1/2 கப் எண்ணெய் அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆனதும் மைதா, அந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இந்த பேட்டரை நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். கேக் மாவை ரெண்டா பிரிச்சு வச்சாச்சு. ஒரு கிண்ணத்துல உள்ளதை எடுத்து இதுல நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணனும். முதல்ல 1 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணனால கொஞ்சம் திக் ஆகும். அதனால 1/2 ஸ்பூன் போல பால். இப்ப நமக்கு 2 பேட்டரும் ரெடியா இருக்கு. நம்ம கேக் பேக் பண்ணிடலாம். கேக் டென், ரவுண்ட் கேக் டென் எடுத்துக்கோங்க. நான் அடியில பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். சைட்ல பட்டர் போட்டுக்கோங்க ஒட்டாம வர்றதுக்கு. இப்ப இதுல முதல்ல 1 கரண்டி வெனிலா பேட்டர் ஊத்திக்கோங்க. அதுக்கு மேல 1 கரண்டி சாக்லேட் லேயர். இப்படி மாத்தி மாத்தி ஊத்திட்டே இருங்க. இப்ப நம்ம கேக் பேட்டர் எல்லாம் ஊத்தியாச்சு. இப்படி ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க.
கொஞ்சமா இப்போ டிசைனும் போட்டாச்சு. சரி இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். உடனே மூடிடுங்க. குக்கருக்கு விசிலும் கேஸ் கட்டும் போட தேவையில்லை. இதை ஒரு மிதமான தீல வச்சு 30 நிமிஷம் பேக் பண்ணிடலாம்.